हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर रेसिपी वीडियोस எதுவும் பார்க்க போறது இல்லைங்க கிச்சனுக்கு ரொம்பவே தேவையான எட்டு விதமான யூஸ்புல் டிப்ஸ் தாங்க ஷேர் பண்ணிருக்கேன் ஒவ்வொண்ணும் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம மஞ்சட்டிட்டு குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க சோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதுல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துரும் टिप नंबर वन मंजल तूल इतमी नम्बर समेल के यूस पड़ो समटम्स अब वो कुछ पलसाचनो ईरम पटिचनो कुटी कुटी वं वर् चांस अंतमी अंत मंजल तूल तूक इतमी और चिं चल वे ना सली तनिया वेको इतमी जली मंजल तूले वो ड्रै कंटेनर तनिया स्टोर पड़को इत वर् नम குளிக்கும்போது லேடிஸ் மஞ்சள் தாளி கைத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தனியோ நல்லா க்ளீனா வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் 2 என்னன்னா நம்ம மார்க்கெட்ல மொத்தமா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவோம் அத வந்து அப்படியே நீங்க வந்து ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாம இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பிளாஸ்டிக் பவுல்ல மஞ்சள் தூளும் கல்லுப்பு சேர்த்து இந்த வாங்கிட்டு வந்த காய்கறிகளை உள்ள போட்டு ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க ஏனா மஞ்சள் தூளியும் கல்லுப்புலியும் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதுல ஏதாவது குட்டி குட்டி பெஸ்டிசைட்ஸ் இருந்தாலும் இது வந்து அழிச்சிரும் அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து நல்லா ரன்னிங் டாப் வாட்டர்ல வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நீங்க க்ளீனா ஸ்டோர் பண்ணுவீங்க அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு எடுக்கும்போது திருப்பி இன்னொரு டைம் வாஷ் பண்ண தேவை இருக்காது பாருங்க இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்ல வச்சு அடியில தண்ணி எல்லாம் நல்லா வடியறக்கு வச்சிருக்கேன் இத வந்து ஒரு பெரிய ஓல்ட் கிளாத்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் தனித்தனியா பேக்ல ஸ்டோர் பண்ணி ஃபிரிட்ஜ்ல வெச்சுக்கலாம் டிப் நம்பர் 3 என்னன்னா இந்த மாதிரி இஞ்சி எல்லாம் நம்ம பல்கா வாங்குறோம் அதுல நிறைய மணல் எல்லாம் ஒட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நீங்க அதே மாதிரி வெச்சீங்கனா சீக்கிரம் அழுகி போயிடும் அதனால இந்த மாதிரி ஒரு டூத் பிரஷ் அதாவது கிச்சன்க்குமே யூஸ் பண்றதுக்கு ஒரு டூத் பிரஷ் வெச்சிருப்போம் இல்லையா அதுல நல்ல ரன்னிங் டாப் வாட்டர்ல நல்லா இந்த மாதிரி தேய்ச்சு கழுவிக்கோங்க நல்லா அந்த மூலை முடுக்கெல்லாம் இந்த மாதிரி டூத் பிரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டீங்கனா அதுல இருக்க மண்ணெல்லாம் போயிடும் இதுக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு சுத்தமா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்ல ஃபோல்ட் பண்ணி அப்புறமா ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணீங்கனா ரொம்ப நாளைக்கு கெடாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் டிப் நம்பர் 4 என்னன்னா இந்த மாதிரி பச்சை மிளகாய் வாங்குவோம் அதையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா உப்பு மஞ்சள் தூளும் போட்டு க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணாம ஒரு பாட்டில்ல அதாவது நீங்க எந்த கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றீங்களோ அதுல வந்து உள்ள டிஷ்யூ பேப்பர் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ணீங்கன்னா நீண்ட நாளைக்கு கெடாம இருக்கும் ஒரே மொத்தமா அடைக்காம இந்த மாதிரி இன்னொரு லேயர் டிஷ்யூ பேப்பர் கூட வச்சு அதுக்கு மேல மீதி பச்சை மிளகாயையும் வச்சீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது ஃபார்ம் ஆகுற வாட்டர் டிராப்லெட்ஸ்ல இந்த டிஷ்யூ பேப்பர் அப்சார்ப் பண்ணிட்டு பச்சை மிளகாய் கெடாம கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர்ல வச்சு பிளாஸ்டிக் கவர்ல கூட சுத்தி வைக்கலாம் ஒண்ணும் ஆகாது டிப் நம்பர் 5 நம்ம மார்க்கெட்ல இருந்து இந்த மாதிரி கீரை கொத்தமல்லி கட்டலாம் வாங்கிட்டு வருவோம் அது வந்து இந்த மாதிரி விண்டர் சீசனுக்கு சீக்கிரமா அழுகி போயிடும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த கொத்தமல்லி இல கீரையோட வேர் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி வேண்டாத இல பழைய இல பழுத்த இலையில சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வேண்டாங்கிற இலையில நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அதே மாதிரி வேரெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன் இப்போ இந்த கொத்தமல்லி இலையை நீங்கள் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் பேக் அதாவது பழைய துணியில் நீங்களே முடிஞ்ச இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்ஸாக தைச்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் கூட ஸ்டோர் பண்ணலாம் இந்த மாதிரி கிளாத் பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரி பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா தண்ணி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் கொத்தமல்லி அழுகாமல் நீண்ட நாளைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் ஆன்லைனில் விற்கிற வெஜிடபிள் பேக்ஸில் ஹை காஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்களே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணலாம் டிப் நம்பர் 6 என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்ஸ் வந்து இப்போ சமீபத்தில் நம்ம வாங்குற கிராசரி பொருட்களில் நிறைய வருது அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நாட்டு சக்கரை வாங்கின ஒரு ஜிப்லாக் பேக் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி நான் டிஷ்யூ பேப்பரில் கொத்தமல்லி இலை வச்சு உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த ஜிப்லாக் பேக்கில் வைக்கிறனால நீண்ட நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி காற்று எதுவும் போகாதனால கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு உள்ளே வைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம்
இந்த மாதிரி மளிகை பொருட்களில் வர ஜிப்லாக் பேக்ஸ் இல்லைன்னா ஆன்லைன்லேயோ இல்லை கடைகள்லையோ டேரெக்டாக இந்த மாதிரி ரெடிமேட் ஜிப்லாக் பேக்ஸ் கிடைக்குது. இதை வந்து நீங்கள் பல்காக மாவெல்லாம் அரைக்கும் போது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டப்பாவில் வச்சிங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப அடைக்கும். டிப் நம்பர் 7, இந்த மாதிரி பச்சை பட்டாணி உரிக்கிற பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து சீசனில் இருக்குது. அப்போது நீங்கள் பல்காக வாங்கி இந்த மாதிரி உரித்து ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லை ஜிப்லாக் பேக்ஸ்லேயோ தனியாக ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரோசன் பீஸா நீங்கள் தேவைப்படும்போது எடுத்து சமைக்கலாம். நல்லா ஜிப்லாக் பேக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கூட ஏர் இல்லாமல் இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் 1 மந்த் வரைக்கும் கூட கெடாமல் வச்சுக்கலாம். இதைத்தான் கடையில் ஃப்ரோசன் பீஸுன்னு விற்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி தயாரிச்சுக்கலாம். இதை மற்ற ஃபுட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 8 என்னென்னு பார்க்கலாம். பாவக்காயை எப்படி ஈஸியாக உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதுன்னு தாங்க. இந்த மாதிரி தலையும் வாலையும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் சைடில் இன்சர்ட் பண்ணி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ உள்ளே இருக்க விதையெல்லாம் அழகாக கலந்து வந்துடும். நம்ம எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்டாக இப்போ நைஃப் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி டிப் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீட்டாக ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாவக்காயெல்லாம். இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர் ஒன்று இருக்குங்க, அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இப்போ பாவக்காய் ஸ்லைசஸாக வரும், சூப்பராக ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி. இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.